ஹாய் ஆல், வெல்கம் டு அபின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2-in-1 கேபேஜ் பொரியல் பார்க்க போகிறோம். இது வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு பேருமே சாப்பிட்லாங்க. ஒரே பொரியல் எப்படி சாப்பிட முடியும்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், நான் இன்றைக்கி ஒரு கேபேஜ் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு வாட்டர்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன். 1 கொத்து கருவேப்பில, 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில மூணையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பொரியல் வந்து நம்ம வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு பேருமே சாப்பிட்லாங்க. எப்படின்னா, இப்போ வாங்க, ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டைமில் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டைக்கோஸ் நல்லா வதங்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம மூடி போட்டு இப்போ குக் பண்ணிக்க போகிறோம், வேகட்டும். இது இப்போ தான் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணுறேன். முன்னாடி ஆட் பண்ணால் முட்டைக்கோஸ் வேகாது, அதனால் 3/4 வெந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு முட்டைக்கோஸ், உப்பும் வந்து சாந்திருக்கும் இந்நேரம். இந்த டைமில் இதிலிருந்து நான் பாதி முட்டைக்கோஸ் மாத்திரம் எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்துருச்சு முட்டைக்கோஸ். இந்த பாதி இருக்கட்டும் தனியாக. 1 டேபிள்ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ண பருப்பு, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வறுக்கலைங்க, வெறும் பிளைனாக இருக்க பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்து பாருங்கள், அது வந்து ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கடிப்படுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த பாசி பருப்பு ஒரு 3 நிமிஷம் போல் வேகட்டும். அது வேகிறதுக்கு தேவையான தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், பிளைனாக செய்கிற கேபேஜ் பொரியல் தான். பாருங்கள், நமக்கு பாசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு வெஜிடேரியன் அதாவது சைவம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிருச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பாசி பருப்பு சேர்த்துருக்கிறதால. அடுத்து வாங்க, நான் வெஜிடேரியனுக்கு எப்படி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சம் முட்டைக்கோஸ் தனியாக எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். மிடில் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு நான் அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன். முட்டைக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு, மஞ்சள் தூள் மிளகு சீரகத்தூள் வந்து முட்டை செரிமானத்துக்காக நம்ம சேர்க்குறோம், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேபேஜில் பார்த்திங்கன்னாங்க விட்டமின் கே அப்புறம் விட்டமின் சி ரெண்டுமே ரொம்ப நிறைய இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட கெட்ட கொலஸ்ட்ரால்ஸை வந்து கேபேஜ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். அதனால் ஹார்ட் டிசீஸ் அதாவது ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நோய் வராமல் நம்ம கேபேஜ் சாப்பிட்றதால அவாய்ட் பண்ணலாம். ஒரு சில கேன்சர்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு கூட நமக்கு கேபேஜ் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நான் ஆர்டிக்கலில் படிச்சிருக்கேன். அதனால் கேபேஜ் வந்து நம்ம பிளைனாக தேங்காய் போட்டு பொரிச்சும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எக்கு சேர்த்து பொரியல் பண்ணியும் எடுத்துக்கலாம். ரெண்டோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்குங்க. நமக்கு வேலையும் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஒரே பொரியல் சைவம் ப்ளஸ் அசைவம் ரெண்டுமே சாப்பிட்றவங்களுக்கு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்தளவு நமக்கு உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. முட்டை ஊற்றினதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று சேரும், சேராமல் நல்லா உதிரி உதிரியாக குத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கேபேஜ் முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முட்டை சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பொரியல் ரெண்டையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு அபின் உலகமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.